இங்கிருந்துதான் வாசனை வருது. அப்படியா? இங்கிருந்துதான் வருது. வா. இதெல்லாம் பார்த்தா ஜோசியர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. பெரியத்த ரூமுக்கு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பெரியத்துக்கு என்னாச்சு? ஏன் பார்த்தா தெரியலையா? ஏண்டி தண்ணி கொடுத்து உன் மாமியார் எந்திரிக்கவே இல்ல? அதாம்மா எனக்கும் தெரியல. சரி நம்ம டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லுவோமா? வேண்டாம்மா, இது சாதாரணமான மயக்கம்தான். சாதாரண மயக்கம்தான் சொல்ற, ஆனா உன் மாமியார் எந்திரிக்கவே இல்லையடி. சம்பந்தியம்மா, அந்த ஜோசியக்காரன் சொன்னது அப்படியே நடக்குதே. இங்க வேற இவளுக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு நடக்குது, இவ இங்க மயங்கி விழுந்துட்டா. என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை உடிஞ்சு போச்சோ? சம்பந்தியம்மா ரொம்ப தைரியசாலி, எதா இருந்தாலும் தைரியமா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி சின்ன விஷயத்துக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரியல. அத்தை எப்படி இருக்கீங்க? அத்தை அது இருக்கட்டும், மூ ரூம்ல என்னடி கோலம் அது? அதா பெரிய அத்தை, நம்ம மாமாவை முத முதல்ல சந்திச்சு இன்னியோட ஒரு வருஷம் ஆகுதா? அதான் அப்படியே மாமாவை மனசுல நினைச்சுக்கிட்டு வெக்கமா இருக்கத்த. ராசாத்தி, அதான் அத்தை எந்திரிச்சிட்டாங்கல்ல, இனிய வர்றதுக்குள்ள நான் உன்னை ரெடி பண்றேன், வா போலாம். பாத்தியா, எனக்கு ஒரு பிரச்சனைனா என் மாப்பிள்ள வந்துருவான்டா. உங்ககிட்ட எல்லாம் சண்டை போடுறதுக்கு எனக்கு டைம்ல வரேன். போடடி போடா. ஏன்டா பேசிட்டு இருக்க? அவங்க தான் சொன்னாங்க. அவங்க என்ன என்ன சொல்றது? மாப்பிள்ள நான் பெரிய வித்தக்காரன்டா. ஒருத்தன் பாக்குறத வச்சு அவன் என்ன நினைப்பாங்கறத என்னால சொல்ல முடியும்டா. அப்படியா? டேய், அவங்கள பார்த்தா எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையடா. டேய் மாப்பிள்ள, இவனுங்க என்ன என்ன நினைச்சானுங்கன்றத சொல்றதுக்கு நான் உன்னை கூப்பிடல. நான் இந்த அழகர் என்ன நினைக்கிறாங்கறத
நீ கேட்டுட்டு போகணும்ன்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். டேய் என்ன சொல்ல வரியா, அதை ஸ்ட்ரைட்டா சொல்லுடா. சொல்றேன். அதுக்கு முன்னாடி உன் ஃபோன் எங்க? பாக்கெட்ல இருக்கு. உன் மொபைல் ஃபோன் எடுத்து முதல்ல அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. சுவிட்ச் ஆஃபா? டேய் எது வந்தாலும் நேரடியா சொல்லுடா. ஆளை விடு, எனக்கு வேலை இருக்கு. ஓ, அசால்ட்டா சொல்லிட்டிய வேலை கிடக்குன்னு. இங்க பாரு மாப்பிள, இன்னைக்கு நீ என்ன வேலை பண்ணணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியதே நான்டா. நீயா? எஸ், இட்ஸ் மீ. டேய் நீ குழம்பி என்ன குழப்பாதடா. என்ன சொல்ல வரியா, அதை ஓப்பனா சொல்லு. ஓகே, ஓ சொல்றேன் சொல்றேன். உன்கிட்ட ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஏண்டா நீ பண்றதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா நீ? நீ சொல்ல வந்தத சொல்ல போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறியா? ஓகே, கூல் கூல், டென்ஷன் ஆகாத. டேய் நான் சுத்தி வளைச்செல்லாம் பேசலடா, ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். என்னோட தங்கச்சிய நீ சந்தோஷமா வச்சிருக்கியா இல்லையா சொல்லு சொல்லு. டேய் தைரியமான ஆளா இருந்தா இதுக்கு பதில் சொல்றா பாப்போம். தங்கச்சி இல்லையடா? உன்னோட பொண்டாட்டி ராசாத்தி தான் மாப்பிள்ளைய தங்கச்சி. என்னடா ஷாக்கா பாக்குற? ஏய் கூட பிறந்தாதான் தங்கச்சியா? அண்ணன் மேல பாசமா இருக்கிற ராசாத்தி என் தங்கச்சி தாண்டா. அப்படி ஒரு அணி? ஆமா, இப்ப திடீர்னு இதுக்கு பாசமலை படம் ஓட்டுற? டேய் உண்மைய சொல்றா, என் தங்கச்சிய நீ சந்தோஷமா வச்சிருக்கியா இல்லையா? அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்றா. அவளுக்கு என்னடா குறைச்சல, ராணி மாதிரி சந்தோஷமா இருக்கா? நெவர். இல்ல ஆமாடா, அவ சந்தோஷமாவே இல்லடா. அவ ஆசைப்பட்டதெல்லாம் நீ வாங்கி தரலடா. அவளை விருப்பப்பட்டு எங்கேயும் கூட்டிட்டு போலடா. முக்கியமா நீ அவ மனசையே புரிஞ்சுக்கலையடா. அவளுக்காக கேட்க ஆள் இல்லையேன்னு ஆடாத. ராசாத்தி அண்ணன் நான் இருக்கேன்டா. ஒண்ணு சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? டேய் சரிடா, இவ்வளவு ஏண்டா? ராசாத்திய உண்மையிலேயே நீ லவ் பண்றவனா இருந்தா எங்கடா சொல்றா பாப்போம். சொல்றா, இன்னைக்கு என்ன நாளுங்கிறத சொல்றா. என்ன நாள்? உனக்கு எப்படா தெரியும்? உனக்கெல்லாம் தெரியாது. டேய் நானே சொல்றேன்டா, நானே சொல்றேன். என் தங்கச்சி உன்னை பார்த்து இன்னியோட ஒரு வருஷம் ஆகுது. அதாவது 365 நாள், 365 days. டேய் டேய் நீ நல்ல புருஷனா இருந்திருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? ஓ, அதையும் நானே சொல்லணுமா? இந்த நாள்ல ராசாத்திய சந்தோஷமா வச்சுக்கணும்டா. அதை விட்டுட்டு காரணமே இல்லாம காலையில இருந்து இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. டேய் இப்ப ராசாதி சந்தோஷமா இல்லைன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? உட்காரா, உட்காரு உட்காரு உட்காரு, சும்மா பேசாத சரியா? என் மாமா நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு, என்கிட்ட அன்பா நடந்துப்பாருன்னு என் தங்கச்சி எங்க கனவு கண்டுகிட்டு இருக்காடா. ஆனா நீ அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம
அந்த இத்து போன சுகர் மில்லையே கட்டிக்கிட்டு அழுவுறியடா. டேய், நீ ஓவரா பேசுற. ஏன்பா நான் பேசக்கூடாதா? ஏய், என் தங்கச்சியை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையடா. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க. ஏய், என் தங்கச்சி வாழ்க்கையில யார் குறுக்க வந்தாலும் மாட்டேன், விட மாட்டேன். இப்ப யார் குறுக்க வந்தா? விடுறா விடுறா, இப்ப நான் கிளைமேக்ஸுக்கு வர்றேன். நீ வீட்டுக்கு போ, ராசாத்திய சந்தோஷமா பாத்துக்க. டேய், அறிவு கட்டவன, அவ ஆல்ரெடி சந்தோஷமா தானே இருக்கா. டேய், நீ சொல்ற சந்தோஷம் வேற, நான் சொல்றது வேற. நீ சொல்றது எதுவுமே புரியலடா. முடியாது, உனக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு முடியவே முடியாது. டேய், நீ வீட்டுக்கு போ, அப்புறம் உனக்கே தானா புரியும். இங்க பார், வீட்டுக்கு போய் ராசாத்தி எது கேட்டாலும் ஆ ஆமா அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது மாத்தி இல்லைன்னு ஏதாவது பேசுனா அப்புறம் நீ என்ன வேலூர்லயோ இல்ல மதுரையிலயோ தான் பார்க்க வேண்டியிருக்கும். சரிடா, நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். சரி, நான் ஏன் உன்னை வேலூர்லயோ மதுரையிலயோ பார்க்க வரணும்? டேய், என் தங்கச்சியை மட்டும் நீ சந்தோஷமா வச்சுக்கல. கொலை பண்றதுக்கும் தயங்க மாட்டேன், அதைத்தாண்டா அப்படி சொன்னேன். போ, வீட்டுக்கு போ, நேரா வீட்டுக்கு போ. ஊரெல்லாம் சுத்தாம நேரா வீட்டுக்கு தான் போகணும். இவன் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கான்? அப்படி என்ன இருக்கு வீட்டுல? இவன் எதையோ சொல்ல வந்து என்ன நல்லா குழப்பிட்டானே. என்ன ராசாத்தி, இனிய வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும்னு இப்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஓ மாமா, உன்னை முத முதல்ல பார்த்து இனியோட ஒரு வருஷம் ஆகுதுன்ற சந்தோஷத்துல இங்க பார், உனக்காக தேடி தேடி எவ்வளவு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே நீ ரொம்ப குடுத்து வச்சவதான் ராசாத்தி. உன் இனிய உனக்கு பட்டு புடவை மல்லிகை பூ எல்லாம் வச்சு பார்த்து உன்னை அலங்கரிச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அத்தை, அங்க என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை, சரி போ, வந்துடுறேன் போ. இப்பதான் ராசாத்தி உன் மாமா நினைச்ச மாதிரியே நீ இருக்க. ராசாத்தி, உன் இனியனை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்றியா? உன் மாமா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வெக்கத்தை உன் கூட இருக்கட்டும்னு துணைக்கு அனுப்பி வச்சுட்டாரா? இப்படி வெக்கப்படுற?
சரி, உன் மாமாவை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்றியா இப்போ? நீ இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றது? மாமானா எனக்கு சார். நான் உன் மாமா இல்லம்மா. நீ உன் மாமனை பத்தி மட்டும் சொல்லு. நான் வாழறதே அவருக்காக தான். என் நினைப்புல மூச்சு காத்துல எல்லாத்துலயும் என் மாமா நிறைஞ்சிருக்காரு. உன் மாமானா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அம்பட்டு ஆசையா இனியும் மேல? என்னால முடியல அத்த, சத்தியமா என்னால முடியல அத்த. என்னாச்சு கண்மணி, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்ன மீறி இங்க எதுவும் நடக்காது கண்மணி, நீ என்ன நம்பு. அத்த, அந்த ஷில்பா பேச்சுக்கு பேச்சு இனியும் தான் ஏற்பாடு பண்ண சொன்னான்னு சொல்லி கதை அழுக்கிறா. அத கேட்ட அந்த ராசாத்தி சந்தோஷத்துல குளிர்றா. என்னால முடியல அத்த. கண்மணி, நீ ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்க, இனி அப்படி சொல்லிருக்கவே மாட்டான். ஆமா அத்த, எனக்கும் அப்படிதான் தோணுது. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அத்த. அத்த, முதல்ல இனி எனக்கு போன் போட்டு என்ன ஏதுன்னு விசாரிங்க. இது இப்படியே விடக்கூடாது அத்த. ராசாத்தி, இனிய வர வரைக்கும் நல்லா வெக்கப்பட்டுக்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீ வெக்கப்பட்ட காரியம் கெட்டுரும். நான் சொன்னது புரிஞ்சுதா? இங்க பாரு, இனிய உங்ககிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட்டு நடக்கிறது எதுவுமே தெரியாத மாதிரி கூட காட்டிப்பாரு. நீ தேவையில்லாம ஏதாவது கேட்டு அவரை மூட் அவுட் பண்ணிடாத, சரியா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ தான் அவரை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும், சரியா? கண்மணி, போன் லைன் கிடைக்கவே இல்ல. அத்த, இப்ப புரியுது. இங்க ஒரு டிராமா நடக்குதுன்னு தெரியுது. வீட்டுல அந்த மங்கையத்தையும் காணும், இனியனையும் காணும். போன் அடிச்சாலும் இனிய போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கேயோ இடிக்குது அத்த. சம்மந்தி, நீங்க நடக்கிறதையும் நீங்க பேசுறதையும் பார்த்தா எனக்கு என்னமோ அந்த ஜோசியர் சொன்னது பளிச்சிரும் போல இருக்கு. அம்மா, உன் வாய் வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? அடியே, எங்கிருந்தோ வந்தவ இங்க இருக்கிறவளுக்கு மேல சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இனியனும் போன்ல சிக்க மாட்டேங்கிறான். இங்க நடக்கிறதையெல்லாம் வச்சு நானே ஒரு கணக்கு போட்டு சொன்னேன். என்ன போய் திட்டுற? அம்மா, பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதம்மா. அப்படி எதுவும் நடக்க கூடாதுமா. எதுவும் நடக்காது கண்மணி. அந்த ராசாத்தியையும் இனியனையும் நான் ஒண்ணு சேர விட மாட்டேன். சபாஷத்த, அப்படி சொல்லுங்க. தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இனியே வந்துருவாரு. என்ன செய்ய போறோம்? இனியே வந்துட்டானா, அந்த ஜோசியக்காரன் சொன்னது பழிச்சு போயிடும் சம்மந்தி. இப்ப நாம என்ன பண்றது? என்னத்த ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க சம்மந்தி? ஏதாவது சொல்லுங்க. இனி என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான். அதெல்லாம் சரி சம்மந்தி. பின்னையே போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான். இனிய ஏன் புள்ள? ஒன்னு ரெண்டு தடவை அவன் என்கிட்ட கோவமா பேசிருக்கலாம்.
ஆனா நான் சொல்லி இது வரைக்கும் அவன் எதையும் கேட்காம இருந்ததில்ல. அத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எதையும் யோசிச்சு சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்னா இனியம் பின் வாங்கிடுவானா? நீங்க சொல்லுங்க சம்பந்தி. நீங்க இங்க நடக்கறத மட்டும் வேடிக்கை பாருங்க. இனிய இங்க வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்ததன சாந்தி முகூர்த்தம் அது ஒரு காலமும் நடக்காது. அத்தை இப்ப சொன்னீங்களே அது பாயிண்ட். சூப்பர் ஐடியா சம்பந்தி. இனி என்ன வீட்டுக்குள்ள வரவிடாம எப்படியாச்சும் திருப்பி அனுப்பிடுங்க. ஆனா அத்தை ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிய வீட்டுக்குள்ள வந்துட்டா நாம எல்லாம் வெளிய போக வேண்டியதுதான். நடக்காதத பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது கண்மணி. அடியே எப்படியா இருந்தாலும் அந்த இனிய உங்க அத்தைக்கு பிபி ஏத்த போறான். நீ வேற நிலைமை தெரியாம பேசி ஆரம்பத்திலேயே பிபி ஏத்தி விட்டுறதடி. நான் வாசல்லயே நின்னு அவனை வெளியில அனுப்புறேனா இல்லையான்னு பாருங்க. வா